ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி காரக்குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 1 வெங்காயம், 3 பூண்டு. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தனியாக இப்போ 15 பூண்டு, 20 வெங்காயம், 2 தக்காளி. இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுதான் மணத்தக்காளி விதை. இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். கடைசியாக இந்த வறுத்த மணத்தக்காளியை குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த சீட்ஸை வறுத்து தான் சேர்க்கணும், வறுக்காமல் சேர்க்கக்கூடாது. நல்லா வறுப்பட்டுருச்சு, இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வெங்காயம், தக்காளி, பூண்டு. தக்காளி நறுக்கியிருக்கேன். இது மூணுத்தையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அரைச்சி வச்சுருந்த அந்த விழுது, இதை எல்லாத்தையும் விடாமல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது தனியா, மிளகாய், சீரகம், இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சி, மிளகாய்த்தூள் அப்புறம் தனி மிளகாய்த்தூள். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு, நல்லா வறுப்பட்டிருக்கு. ஸோ இப்போது அதில் தனி மிளகாய்த்தூளும் 50 புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போது எல்லாம் சேர்த்து அரைச்ச மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஓரளவுக்கு நிறைய தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பச்சை வாடையும் போகும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கடைசியாக நம்ம மணத்தக்காளி விதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா மூடி கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி குழம்பு நல்லா திக்காக கொதிச்சிட்ருக்கு. இப்போது இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மணத்தக்காளி வயிற்று பிரச்சனையை தீர்க்கும், அதனால் இதை நம்ம அவசியம் எடுத்துக்கணும். இந்த மழை காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது இது எடுத்துக்கிறது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் எங்களோட சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். Signing off today by Shanti Narayanan.